ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நான் அவல் பருப்பி எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போறேன். ரொம்ப ஈஸியா ஒரே 10 மினிட்ஸ்ல வந்து ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பேன் வச்சுக்கோங்க. அவல் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அந்த 1 கப்பு எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஒயிட் எடுத்துக்கலாம், இல்ல ரெட் அவல் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா வந்து கிறிஸ்பியா வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வரும். அரிசி ஸ்மெல் வந்து, அரிசி வறுத்தா வந்து எப்படி ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி வருங்க. அப்போ வந்து எடுத்து தட்டில் வந்து தனியா கொட்டி ஆற வச்சுக்கலாம். பாருங்க, கொட்டியாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லா வர மாதிரி ஆற வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்தது அதே பேனில் நெய் விட்டு, ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டு, கடலை மாவு 1 கப்பு அவல் எடுத்தோம்னா 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக கடலை மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து அந்த நெய்யில் போட்டு நல்ல அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுக்கணும். அந்த கடலை மாவில் ஒரு மாதிரி ஒரு பச்சை ஸ்மெல் வந்து வருங்க. அது வந்து வராத அளவுக்கு நல்லா அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அந்த கட்டியெல்லாம் உடச்சிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஏன்னா இல்லைன்னா பச்சை ஸ்மெல் வந்து வருங்க. இதுவும் வந்து 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வெல்லம் வந்து போட்டிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. அப்புறம் இது வறுபட்ட உடனே அடுத்தது வந்து வெல்லம் வந்து கொட்டலாம். வெல்லம் வந்து லைட்டாக சூடேறட்டுங்க. அதுவே வந்து மெல்ட் ஆகும். லைட்டாக சூடேறின உடனே 1 கப்பு அவல், 1 கப் வெல்லம் எடுத்தோம் இல்லையா, அதனால 1/2 கப்பு தண்ணி வந்து விட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி வந்து விட்டால் கடலை மாவு வந்து மிக்ஸ் பண்ணதுனால ரொம்ப கெட்டியாயிரும். அவல் வந்து அதில் வந்து லைட்டாக கொஞ்சம் வேகணும். அதனால 1/2 கப்பு வந்து தண்ணி விட்டுக்கலாம். விட்டு வெல்லம் வந்து கரையிறதுக்கு நல்லா கரைச்சி விட்டுட்டே இருக்கலாங்க. நீங்கள் வந்து மண்டை வெல்லம் போடலாம். ஜூஸு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரைச்சி வடிகட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. என்னோட வெல்லம் வந்து கிளீனாக இருந்துச்சுனால நான் அப்படியே வந்து போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா பாருங்க, நல்லா வந்து வெல்லம் வந்து ஃபுல்லாகவே மெல்ட் ஆயிடுச்சு. நம்மளோட கடலை மாவு போட்டோம் பார்த்தீங்களா, அதுவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா உடச்சிட்டு போங்க. அடுத்தது ஏலக்காய் தூளுங்க. ஏலக்காய் பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க. இல்லைனா ஏலக்காய் உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை மட்டும் எடுத்து கல் வச்சு தட்டி அந்த தூள் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது தேங்காய் வந்து 1/2 மூடி தேங்காய் நான் திருவி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு தேங்காய் வரணும். அது வந்து போட்டு அந்த வெள்ளத்திலேயே 1-2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு வேக வைக்கணும். தேங்காய் வந்து அப்படியே இருக்கலாங்க. தேங்காய் பருப்பி செய்கிற மாதிரி வந்து வரும். பாருங்க, தேங்காய் வந்து தெரியல, நல்லா வந்து வெள்ளத்துக்குள்ளார மூழ்கி நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. அது வந்து 2 நிமிஷத்தில் அது வந்து வெந்துடுங்க. 1/2 கப் ஆனால் போதும். அடுத்தது அவல் வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம கொட்டி கிண்ட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்மளோட பருப்பியோட செய்முறையே வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து நல்லா பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா சுருண்டு வர அளவுக்கு நெய் விட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்க, நான் கிளறிட்டு காமிக்கிறேன். நல்லா சுற்றி இந்த பேனில் இருக்கிறதெல்லாம் நல்லா கொஞ்சம் சுரண்டி விட்டு நல்லா கிளறி விடணுங்க. அப்போதான் வந்து அடியில் பேனில் வந்து ஒட்டாது, இல்லைன்னா தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். பாருங்க, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. நல்லா வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நெய் வந்து சேர்க்குற அளவுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. நெய் வந்து விட்டால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் தான். இங்கே பாருங்க, நல்லா கிளறிட்டு இங்கே பாருங்க, சட்டியில் வந்து ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. நம்ம அல்வா மாதிரியே வருதுங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ரெசிபி இல்லைங்க, ரவா கேசரி அல்வா பண்ணியிருக்கேன். அதுவும் பாருங்க, அவல் இதே வந்து சிகப்பு கலர் அவல் வச்சு ஒரு கேசரி வந்து செஞ்சுருக்கேன். அதுவும் பாருங்க, அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் பின் பண்ணுறேன். இப்போ அந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கு அப்புறங்க இந்த மாதிரி அச்சுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இல்லை தட்டு இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி கொட்டிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து இடையில பபுள்ஸ் இல்லாமல் நல்லா வரும்.
விட்டு ஒரு கால் மணி நேரம் இதை வந்து ஆற வைக்கலாம். ஆற வச்சதுக்கு அப்புறம் தட்டில் கொட்டி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க தொட்டு பாக்குறேன், கையில வந்து வரவே இல்லை. இந்த மாதிரி கமுத்தி நல்லா தட்டி விட்டு நம்ம எடுக்கணுங்க, ஏன்னா கொஞ்சம் கெட்டியா வந்து உருந்துரும். பாருங்க நல்ல ஒரு சூப்பரான அவல் பருப்பி வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸி தான், 10 நிமிஷம் தான் ஆகுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வந்து ஒண்ணுதான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது, குழந்தைங்க வந்து நிறைய சாப்பிடலாம். என்னோட ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கேக் மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க. வெட்டி எடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு பீஸா வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை வந்து நெக்ஸ்ட்டு ஈஸியான ஒரு ரெசிபியில் வந்து நான் மீட் பண்ணுறேன். Thank you so much.